அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனீஸ்வரர் வக்கரம் இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நமக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா, சனீஸ்வரர் வக்கரமானால் ஐயா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர் லீவ் போட்டாலும் குதிப்பாங்க, டமா டமா வாஜர் வரமாட்டாங்க. அது மாதிரி நமக்கு ஏர் நாடு சனி, நாலரை நாலு அஷ்டம சனி, அஷ்டாம சனி, நான் இதெல்லாம் பொங்கு சனி, மங்கு சனி, விரைய சனி, இந்த சனியும் அப்படியே ஸ்டாண்ட் சில்னிடும். பயம், அவர் பயம் இருந்தது, பயம் நம்ம விட்டு போயிடும். அதே சமயம் எல்லா ஒர்க்கும் கடகடன்னு முடிஞ்சிடும். இதற்கால ஒரு தடங்கள் வில்லங்கம் பச்சனை அது இது வம்பு தும்பு வெறுத்தி குதங்க குது குத்தக்கத்தனம் பண்ணுறது, அப்புறம் இவ ஏட்டிக்கு போட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் ஆகாது. நமக்கு காரியம் இல்லாத ப நல்லா அப்படியே நின்றுருந்து ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது. இது இந்த பீரியடில் காலத்தில் 6 மாதம் கால அளவு. ஐயப்பா உங்களுடைய ஒர்க்கு எல்லாம் அப்படியே மடம், எந்த ஏழு நேரத்தில் ஒழுங்காக ஒர்க்கு முடிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள், அட்டகாசமாக அத்துமா. அரசாங்கங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், என்றைக்கும் அது அப்படி தான் இருக்கும். எந்த சனி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும், வியாபாரம் நடக்கும், ஆட்கள் கிடைப்பாங்க, சொற்ப சம்பளத்துக்கு ஆட்கள் வருவாங்க. நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் சத்தமானால் வேலை வாங்கிக்கணும். அந்த விளைபொருள்லாம் வந்து தானாக விலை கைக்கு தகுந்த மாதிரி ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் இறங்கிடும். அப்புறம் விளைபொருள் நிறைய கிடைக்கும். இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுறவ மட்டும் கொஞ்சம் தகராறு அடிக்கும். அவங்களாம் அப்படி தான், இன்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம புத்தியை பயன்படுத்திட்டு எப்பப்போ எப்படி ஆப்போசிட் பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? இதில் வந்து பசங்களுடைய படிப்பெல்லாம் நல்லா ஜோபிக்கும், தடங்களே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவு செலவாகாமல் மனசில் போட்டு ஏக்கம் இருந்தாலும் அதனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இது பண்ணிக்கணும்ல, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா, திருமணம் மடமடன்னு முடிஞ்சிடும். ஒரு 2 தடவை பார்ப்பாங்க, பொண்ணு வரணும் வருதுன்னு பார்ப்பேங்க, உடனே ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணம் பண்ணு மனத்தை ஒரு ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடும். தெரியல போயிடுவாங்க. வேலை வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், கவலையே பட வேணாம். உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துல கிடைக்கும். வெளிநாடு வியாபாரம் நல்லா நடக்கும், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நடக்கும், சிறு தொழில் பொறுப்பில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். நமக்கு வந்து என்னென்னா கமிஷன் வியாபாரம் நம்பி ஏமாந்து போகிறது, அது இனிமேல் பண்ணாதீங்க. ஏன்னா உறவுகள்லாம் கை கொடுக்கல எத்தனாலாம், இந்த உறவுகள் கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நீங்களே பெரிய கமிஷன் பண்ணி பெரிய லெவலில் ஆகிடும். அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். யூ டோன்ட் யூஸ் யுவர் ப்ராஃபிட், என்ன பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாருமே நிறைய வரும், திருப்தியாக இருக்கும். யாரும் வில்லங்க பண்ண மாட்டாங்க, ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே இந்த உலகத்திற்கோன்னு தோன்ற அளவுக்கு எல்லாம் மாறிடும். இந்த 6 மாதம் வரைக்கும் தான் மறுபடியும் தனியாக வக்கரை முடிஞ்சவொடனே பழபடி ஆகிடும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. எதுவும் பிரச்சனையும் இல்லை, காலகட்டத்தில் முடிஞ்சிடும். ரப்பர் கேஸ்மே இருக்காது. இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த சனீஸ்வரனுடைய வக்கரை காலத்தில். இது இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் சனீஸ்வரர் சதயத்தில் நிற்கிறார். சதயத்தில் இன்னும் முழு கம்பத்தில் முழுகி போனாலும் சனீஸ்வரருடைய செயல்பாடுகள் வந்து ராகு செய்கிறோம். ராகு எப்படி செய்வான் அப்படின்னு பார்த்தும்போது, ராகு நிற்கிற நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனத்தில், அவன் சனீஸ்வரன் நிற்கிறான், இவர் வந்து ராகுவால் நிற்கிறார். 50-50 ஃபுல் அண்ட் ஃபுல் சனீஸ்வரனுடைய ஒர்க்கு ஃபுல்லாக ரெட்டு பண்ணுறதுனால ராகுனுடைய ஆக்டிவிட்டி எப்போதும் வெரி ஃபாஸ்ட். இந்த 70 வள இருக்கிறது ரப்பர் மாதிரி போகிறது கிடையாது, 8 துண்டு தான். அதனால் இந்த வேகம் சனீஸ்வரன் பண்ண மாட்டார், இதிலே புரிஞ்சிக்கலாம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே கிரியேட் பண்ணி உங்களை ஏதாவது செஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த காலத்தில் மட்டும் வள அது அபரிவிதமான வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய தனி வாழ்க்கையிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கை கட்டம் இந்த 6 மாதத்தில் வருதுன்னா சனீஸ்வரர் நமக்காக வேண்டி வக்கரமாய் உட்கார்ந்துருக்கன்னு நினைக்கிறேன். அது நீ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பாக அந்த ரிஷபராசி நேயர்களே, சனியின் வக்கரம் ஆணி மாதத்தில் ஏதோ 5ஆம் தேதி பண்ணுறார், சனி வக்கரமாகிறார். அதே சமயத்தில் சனி மாதம் 5ஆம் தேதினா உங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி, அதுலேருந்து 4-11 நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5-18ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வக்கரமாகி சதயத்தில் நிற்பார். கும்பத்தில் நகரவே மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். வக்கரமான பலம் போயிடும், அவர் வீடு இல்லை. பலம் போச்சுன்னா சனீஸ்வரனை யார் இன்னும் அவருடைய ஒர்க்கை யார் செய்வார்னு பார்த்தோன்னா சதயத்து நிற்கிறதுனால ராகு செய்வார். ராகு மொத்தம் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ராகு நிற்கிற நட்சத்திரமே உத்தரட்டாதி சொல்லக்கூடிய சனி நட்சத்திரம் தான். சனி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய சாணி ரெண்டு பேரும் 50-50 வாதிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அடி ஒருத்தர் உடம்பு ஆளே வரல,
முடிஞ்ச நாள் என்ன பண்ணும் அவரே பண்ணுவார், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு அவரே கூப்பிட்டு பண்ண அதையும் பண்ணு பண்ண சொல்லுவார். அதையும் பண்ணால் அவரால் இருக்கிறவருக்கும் பண்ண முடியாது. அதனால் அவன் தானே முதலாளி தானே கூட இருந்து சம்மந்தப்பட்டதை டைரெக்டாக செய்வார். அது மாதிரி இந்த ராகு மெஜாரிட்டி நவகிரகமே நகு கிடையாது, ஓவரால் சூப்பர்வைசர் தான் அவர். இந்த பகவான் கிருஷ்ணனுடைய ரெண்டு அடியாட்கள் தான் ரெண்டு ராகுக்கு. இப்படியே நவகிரகங்களை காப்பாற்றி அரசியத்து கரெக்டாக வேலை செய்கிறான் இல்லையா, பார்த்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி அப்படி பண்ணி காரியம் நடத்தணும். அது சனீஸ்வரன் மெயின் செவ்வாய் ராஜா ஆகிட்டு, அதனால் அவர் பற்றி இல்லை, சனீஸ்வரன் மெயின் கர்த்தா. அதனால் சனீஸ்வரன் இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் தர்மகர்மாதி யோகம், அவரே பாவியாமல் இருப்பார் பாதகாதிபதி. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா கோபமாக இருக்கார்னா எப்போ சமாளித்து எப்படி பண்ணு நமக்கு தெரியும். அதே மாதிரி பாதகத்தோடையில தகுந்த மாதிரி நம்ம சமாளித்து அப்பா என்ன இது அப்படி தான் இருப்போம் நம்ம எப்படி நம்ம காலி சாட்டி நமக்கு தெரியும். அதே மாதிரி பாதகத்தை பண்ணுறவங்கலாம் பாதகத்தையே பண்ணிருக்க மாட்டாங்க, டியூவல் ரோல் இது, புரியுங்களா. அதனால் சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட அந்த வக்கரமானாலும் பாதகத்தை என்ன விதமான பயன்முடிவாக ஒரு வக்கரத்தில் போய் இருந்தாலும் அவரை இயல் இயல்பான வாழ்க்கையில் அவருக்குடைய அந்த சனீஸ்வனுடைய தசாபூர்த்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போதும் கூட பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கி நிறுத்தினாலும் ஓடும். அஷ்டமா சனி, பத்தாம் வீடு சனி, கர்ம சனி, அந்த சனி, இந்த சனி, இந்த சனி வந்தாலும் அது பேர் சொல்லிடுறோம் அவருக்கு. அதெல்லாம் இந்த ஆறு மாதம் கணக்கு தந்துக்கிட்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பொறுப்பேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை விறுவிறுன்னு பண்ணுவான். போனால் காரியம் ஆனால் முடிச்சாவனை எடுத்து சக்கு சக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு தூண்டி விட்டான்னா உடனே கரெக்டாக முடிச்சிருங்க. போய் டிலே பண்ணி அது வாச்சு இது வாச்சு இது வாச்சு குழப்பத்தெல்லாம் குழப்பமே இல்லை, சிந்தனை தெளிவாக வச்சுக்கோங்க. எத்தனை குழப்பங்கள் ஒன்றும் இல்லாத காலத்தில் இருக்கும் இப்போ நம்மளை போட்டு வாட்டு வாட்டு வாட்டினாலும் இப்போ அதெல்லாம் மனசுலேருந்து இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. ஆனால் ஒரு திருப்தி இருக்கிறத தவிர ஃப்ரீயாக இருக்கும், எல்லா காரியம் உடனே உடனே முடிஞ்சிடுறதில்ல. அதெல்லாம் நமக்கு என்னடா இது இப்படி இருக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு பிரமிப்பு உண்டாகும் அவ்வளோதான். ஆனால் திருப்தி வந்துட்டு வராது, அது பாவங்கிரகங்களில் திருப்தி கொடுக்க முடியாது. அடுத்தடுத்து போகும், ஒன்று போயிருந்து சைவர் போட்டோம்னா 10 ரூபா, இன்னொரு சைவர் 100 அப்படி போட்டுனே போகலாம். அது முடிவு இருக்கா, இப்படியே போயிட்டே தான் இருக்கும், முடிவே கிடையாது. அதே மாதிரி என்ன திருப்திப்படக்கூடிய எத்தனை விஷயம் வந்தாலுமே கடகடான முடிஞ்சு அந்நாட்டில் ஸ்பாட்டில் திருப்தி இருந்தவர் அதோட ஹையஸ்ட் லெவல் போகும். ஆனால் அகலக்கால் இருக்கிறங்கிற பேர் அகலக்கால் வச்சுன்னு போனீங்கன்னா 6 மாதம் கழிச்சு வரும் முடிஞ்சு முடிச்சானே பழையபடியே புசுக்குன்னு மூந்துருவீங்க. கிராஜுவலாக வந்து ஆப்போசிட் பயன்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க, நல்லா பிரமாதமாக இருக்கும். பெரும்பாலும் சின்ன பெரிய வியாபாரிகள் ஆர்டிஸ்ட்டு தொடர்புள்ள எல்லா கலைஞர்களும் அதுதான் மெயின். அவங்களுக்கு இது கம்ப்யூட்டர் இதை வேணால் சார் டிசைனிங் அத்தாரிட்டி, இதை வேணால் பவர் பாயிண்ட்டு, இத்தை வேணால் பயன்படுத்தக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் உட்கார்ந்தத்துலேயும் எல்லாம் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே எத்தனை யாவா நின்னலாம் உண்டோ அத்தனையுமே அருமையாக பண்ணலாம். ஒரே சீராக போகும், பிரச்சனையெல்லாம் ஸ்மூத்தாக போகும், கிராஜுவலாக போகும், ஆனால் ஸ்பீடாக போகும். உங்களால் டாக் பிடிக்கிறவர்களும் ஸ்பீடு போகும். அதை நீங்கள் கேஜுவலாக பயன்படுத்திட்டு ஃபெய்த் பிஸ்னஸ்ஸு ஓவர்சீஸ் எல்லாத்துலேயும் போகக்கூடிய பாக்கியம், எல்லா வித தொழிலும் பண்ணலாம். இன்னதான் தொழிலும் கிடையாது, மக்களுக்கு வாழ்க்கையில் வந்து அசௌரியங்கள் அனுபவிக்கிறது போக பாக்கி அனுபவிக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கோ, ட்ரெஸ்ஸு, திங்குற சாப்பாடு, பிஎஸ்பி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது இது, டூரிஸ்ட்டு, அதெல்லாம் நல்லமாக இருக்குது பாருங்கள். டிசைனை வீடு டிசைன் பண்ணுறது, வீடு இன்னும் டிசைன் பண்ணுறது, அட்டை இன்னும் இண்டஸ்ட்ரீஸு, அது அலங்காரங்கள், சிலை, மேக்கப்பு சாமான், அது இது, மெனி மெடிசின், மருசு மருந்துகள் என்னென்ன உண்டோ எத்தனையும் பண்ணலாம். லைசன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் அந்த டிவி, தூர்தர்ஷன் எல்லாம் ஆங்கர், இதெல்லாம் அத்தனையும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆற்றல் அவங்களுக்கு. இதெல்லாம் கலையும் இதுவும் நம்ம படித்து தான் வந்தால் மனதில் வராது, இயற்கையே அந்த பிளட்டில் ஓடணும் ஞானம், அப்போ தான் அந்த கலையில் ஷெய்ப்பாக இருக்க முடியும். செடி கொடி தாவரம்னா படித்தா வந்து அதில் வந்து செடி கொடி தா காயெல்லாம் காய்ச்சி பாருக்கிறது இதத்தில் ஞானத்தில் வந்து அந்த காலத்தில் 4 விதமான சமயம் வச்சுருந்தாங்க. இது தப்பு தப்பாக சொல்லி பாராட்டின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, எது வேணால் செய்யலாம். பாரம்பரியில் ஏதாவது தொழில் பண்ணிருக்காங்கன்னா பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாரம்பரியில் தொழில் வாசனை இருக்கும், அந்த இதில் பிரகாரம் பண்ணியிருந்தாங்கன்னா நானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் விருத்தி வந்துடும், அந்த ஞானம் கொடுத்துருவான். அதெல்லாம் வந்து
பெரியவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும், சொல்லி கைட் பண்ணணும். கூடமானவருக்கு நம்ம சம்ப தலம்பரை படம் சம்பிரதாயத்தை விட்டுடவே விட்டுறாதீங்க. அதான் நமக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி தரும் சாப்பாடு போச்சிடலாம். கலை ஆர்வம் தொடர்புள்ள விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம நாட்டு பண்பாட்டு கலை எல்லாம் நம்ம உயரையுது. சம்பாதிச்சு போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வேலை இல்லை, அது உண்மையிலே சந்தோஷம் கொடுக்காது. பணத்தை வேணால் கொடுக்கலாம், பணம் கொடுத்தா கூட கொடுக்காத விடலாம். அதனால் படித்ததுனால வேலைக்கு அவசியம் கிடையாது. இயல்பாகவே நம்ம இந்த பாரம்பரிய இதில் ஊறி ஊறி போகும்போது நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய ஏகாதமாக, அதுவே உனக்கு ஜீவனத்தை அமையும். பார்த்த மாதிரி பண்ணி பாருங்கள், அதை அப்புறம் தெரியும் உங்களுக்கு விஷயங்கள்லாம். கலை ஆரம்பிக்கவங்க ரொம்ப வளர்த்துக்கணும். நம்ம ஊரில் பண்பாட்டு கலை நிறைய வளர்த்துக்கணும், நிறைய என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் வெறும் பணம் சாப்பிட்டு தூங்குறது போகிறது இத்தி நாளுக்கு சம்பாதிக்கிறது வெட்டித்தியோ கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சந்தோஷம் கொடுக்குற லைஃப்பில் இயல்பான அந்த கலைகளை அனுபவிக்கணும். ஏன்னா பகவானோடு அனுபவிக்கிறது இது, அவனும் அனுபவிக்கிறான். இத்தனை உலகத்தை படைச்சது பகவான், தான் அனுபவிக்கத்தான் கிடைச்சது, அவர் நீ அனுபவிக்கிறது இல்லை. புரிஞ்சுதா? மாடும் ஆடும் கோழியும் மரச்செடி கொடி தாவளும் தான் அனுபவிக்கிறதுக்காக இல்லை, நம்ம திங்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் பகவான் உடனே திங்கிறதுக்கு தான் அவன் நாட்டம் மனம் குத்தன்லாம் அனுபவிக்கிறான்னா, அந்த இந்திரண்டி பாவன் ஃபுல்லாக அனுபவிக்கிறதுன்னா அவனை வச்சு நம்மளை இங்கே வாழ்கிறான். நவகிரகங்கள்லாம் நமக்கு அத்தனையும் செய்யறதுக்காக சும்மா உடனே வச்சு நீ பெரிய ஆள், நம்மளாம் பெரிய ஆள் இல்லை, தூசி தான், ஆடு மாடு மாதிரி தான். அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு பகவான் உள்ளிருந்து இருக்கான்ற எண்ணம் வரணும். அதனால் அது அனுபவிக்கிறதுக்காக ஒன்றை வச்சுருக்கான்றதுக்காக உன் சௌரியத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. இதை தத்துவம் வாழ்க்கையில் எவ்வளாலையும் இதை எதிர்க்க முடியாது, இதுதான் உண்மை. யாரை வணையினாலும் ஒன்று தான், இதை ஒன்றும் இது இது மாறவே மாறாது. அரிசி என்றைக்காவது மாறுறதா சாப்பிட்றது, குவாலிட்டி வித்தியாசப்படலாம் தவிர அந்தந்த ஊர் மண்ணு அதே அரிசி அரிசி தான். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் செயல்கள் பாடல்கள் எப்படி போனாலும் வி ஆர் ஃபார் அஸ், வி ஆர் ஃபார் ஹிம் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி எண்ணத்தில் இந்த இந்த பாக்கியஸ்தானத்தை நம்மளை குருவானவர் ரிஷபத்திற்கு பாக்கியஸ்தானத்து உரிய சனீஸ்வரன் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார். சனீஸ்வரன் மட்டும் இல்லை, சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து உட்கார்ந்துட்டு அந்த தன்னுடைய பார்வையை எங்கேயும் செலுத்த முடியாது. மேஷ முதல்ல முதல்ல கொஞ்சம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல செவ்வாய் பார்த்துட்டு இருந்தவர், அப்புறம் ஆணி மாதம் முடியல இந்த ஆட்டோமேட்டிக்காக குருவோட உட்காந்துருவார், விஷபத்து போயிடுவார், அப்படியே அம்பவன் இருக்கும். அதனால் ராகுவுடைய தொடர்பு 50-50 இருக்கிறதுனால வந்த வேணா அங்கேருந்து டைரெக்டாக பார்ப்பார் குருவோள் பார்த்துட்டே இருப்பார். அப்படியே கேது கண்ணில் உட்காந்து பா ஏது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், தோஷம் எல்லாம் கிளியர் பண்ணுவார். ராகு பிடுங்கிப்பார், அப்படியே வாய் கொடுக்க போகிறாரு. கேது தோஷத்தெல்லாம் போகிறதுக்கு குரு பாறையை பார்த்து எப்போதும் இருக்க போகிறார். செவ்வாய் மங்கள யோகத்தை கொடுக்கும் குருவோடு சேர்ந்து வர. அப்புறம் செவ்வாய் பின்னாடி மிதனத்துக்கு போனால் கூட பின்னாடி போனக்கூடிய பாக்கியம் செவ்வாய் புரட்டாசி மாதத்தில் ஐப்போ புரட்டாசி மாதத்தில் போகிறாரு. அந்த மாதத்துலேயே போகிற ஆவணி மாதத்துலேயே போகிறாரு, இந்த புரட்டாசி மாதத்தில் அங்கே போயிடுவார். இதுக்கு சொல்கிறேன்னா குரு மங்கள யோகம் நிறைய வரும், ஆவணி வரைக்கும் இருக்குது குரு மங்கள யோகம். ஆடி ஆவணி எல்லாம் குரு மங்கள யோகம் ஃபுல்லாக வரும். அதாவது ஆடினா உங்களுக்கு இருக்குது ஜூலை அண்ட் ஜூலை ஆகஸ்ட் வரும். அதே மாதிரி ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் வரும். இப்படி பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து பொருட்டா அந்த ஆவணி கடைசி தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நிறுத்து போகிறேன். அது வரைக்கும் குருமங்களை வந்துட்டுருக்கேன். தனக்கு ரிஷபராசியிலே உட்கார்ந்துருக்கார். செவ்வாயாருன்னா ரிஷபராசியத்தை பொறுத்த ஒரு கலத்திரம் பாருங்கள். எவ்வளோ கலத்திரம்னா வெறும் பொண்டாட்டி புருஷன் இல்லை, தோஸ் ஆர் சர்வீஸிங் கூட இருந்து சர்வீஸ் பண்ண அத்தனை பேரும் முதலாளி தொழிலாளி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற சர்வெண்ட்டு இதெல்லாம் வந்து கடத்துறன் பேர். டீம் ஒர்க்கப் பண்ணுற அத்தனை பேருமே இணைப்புகள் இப்போ கடத்துறன் பேர். இதுதான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு அதிகபட்சம் கடத்துறதை எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வைக்கிறேன்னா, லைஃபே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு வந்த பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. இல் வாழ்க்கை அது வரைக்கும் கிடையாது. இல்லத்தில் வாழ்க்கை வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லை, சன்னியாசியம் வெட்டு வாழ்க்கை. இது ஆணும் தான் பகவான் எப்போதும் உள்ளேயே இங்கே வச்சிருக்காரு.
சேர்வான் தனியாக விட்டுட்டு டயர் அங்கே வச்சுட்டார், ஈஸ்வரி அங்கே வச்சுட்டாரு, அவஸ்தப்படுறார். சார் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கைன்றது டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் முக்கியம். அந்த அம்மா செவ்வாய் இருந்து இந்த வருஷம் ராஜா குரோதி வருஷம் ராஜா கேட்கவே வேணாம். உங்களுக்கு எந்த சென்றவடெல்லாம் சார், கலைஞர்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியனுக்கு இதெல்லாம் அதிகபட்சம் இவங்க தான். டெக்னீஷியன் கலைஞர் ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்லக்கூடிய இவங்க படைப்பாளிகள், அதுவும் டிவி நெட்ஒர்க்கு அதெல்லாம் வந்து சேட்டலைட்டு எல்லாம் இவங்க தான். இவங்க தெய்வம் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷபராசி தெய்வம் இல்லாத இல்லைன்னா வாழ்க்கை வெறிச்சோடிடும். டிசைனிங் ஃபேப்ரிகேஷன் என்னென்ன உண்டோ அது, துணிமணி ஆடை ஸ்டைல் அனுபவிக்கிறது, போகம் பிரிய பொருள் சாப்பாடு, போகம் போகம் போகம், இதெல்லாம் போகம் இல்லாத வாழ்க்கை என்ன இருக்குது? ஸோ எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு தனி ஸ்டைல், அதுக்கு தான் ரிஷபத்தில் மாதிரி வராது. அந்த நேர்த்தியாக அவங்க தான் பேச்சில் நடவுற பாக செயல்பாடு எல்லாம் ரிஷபத்துக்கு தனி டெக்னிக் எப்படி தான் வந்ததோ அந்த பிளட்டில் வரும்போது இருக்குது. அதனால் இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கணேசனுடைய ஐப்பசி மாதத்தில் தான் போகிற, அது வரைக்கும் வந்து நாலாந்தேதி அது வரைக்கும் உங்களுக்கு பணமழையிலேருந்து எல்லாம் புகழ் பெருமை கீர்த்தி ஆரோக்கியம் ஆயுசு எல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வெளி உலகத்தில் உங்களுக்கு திறமை காட்டக்கூடிய வல்லுமை இதெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது வெறும் பையன் படிப்பு படிச்சிருப்பானா, டெஃபினட்டாக படிப்பான். இது எல்லோரும் கேட்கல, பையன் படித்து வந்து வந்து வருவானா, இது நீ எப்படி வந்து அதே மாதிரி வர்றான் செய்வான், கை விட மாட்டார் பகவான் அப்படின்னு கெட்டியானா. நிறைய கெட்ட பழகங்கள் ஆடாகாமல் குழந்தைகள் நீங்கள் தான் கண்காணிக்கணும், அது ஒன்று தான் பெரிய குறையாக இருக்கும். தப்பு திசை மாறி போக பார்த்துக்கணும். அதனால் குழந்தைகள்லாம் வந்து படித்து முந்திக்கு வந்து வேலைக்கு போது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சாதி ஆசுசலாக சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக வேண்டி அவனுக்கு ஜீவனத்துக்கு அருமையாக வச்சுருக்காரு. ஜீவனம் நாலு பேர் கொடுக்குற அளவு தான் வச்சுருக்காரு. சிவராசி நேர்களுக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நாலு பேருக்கு ஜீவனத்தை உண்டாக்கி கொடுப்பான். படைப்பாளி எப்போதுமே எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய இது இருக்குது, அதுக்கு அந்த அட்வான்டேஜ். இதுக்கு ஸ்பெஷல் தர்ம கர்மாதி சனீஸ்வரர் தான். அப்போ அவர் கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கு நாலு பேர் வேலை கொடுத்து இவருக்கு வேலைன்ட்டு அவசியம் கிடையாது. அதனால் இந்த இதில் பொறுத்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்பஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த ஆறு மாதத்தில் நல்லபடியாக பயன் சனியினுடைய தாக்கம் கிடையாது. சனீஸ்வரனுடைய ஒரு ஒத்துழைப்பும் நாகோட பேராற்றலும் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எது குறையில்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.